உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைவில் முடிக்க தாராபுரம் நீதிமன்ற வளாகத்தில் சமரச மையம் மாவட்ட முதன்மை நீதிபதி சொர்ணம் நடராஜ் ரிப்பன்பட்டி திறந்து வைத்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சார்பு நீதிமன்ற வளாகத்தில் நீதிமன்ற சமரச மையம் திறப்பு விழா நடைபெற்றது. நாடு முழுவதும் உள்ள நீதிமன்றங்களில் முடிவு காணப்படாமல் நிலுவையில் தேங்கிக் கிடக்கும் வழக்குகளை விரைந்து முடித்து நடவடிக்கை எடுக்க தமிழ்நாட்டில் உள்ள 120 நீதிமன்றங்களில் சமரச மையம் திறக்க தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள சமரச மையத்தை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிருஷ்ணன் கபூர் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 120 சமரச மையங்களும் அந்தந்த மாவட்ட நீதிபதிகளின் தலைமையில் இன்று திறப்பு விழா காணப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக தாராபுரம் சார்பு நீதிமன்றம் மற்றும் உரிமையியல் நீதிமன்றம் வளாகத்தில் நடைபெற்ற கிளை சமரச மையம் திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்னையில் நடைபெற்ற சமரச மையம் திறப்பு விழா நிகழ்ச்சியை காணொலி காட்சி மூலம் பார்வையிட்ட மாவட்ட முதன்மை நீதிபதி சொர்ணம் நடராஜ் தாராபுரத்தில் உள்ள கிளை சமரச மையத்தை ரிப்பன்பட்டி திறந்து வைத்து துவக்கி வைத்தார். வழக்கில் சம்பந்தப்பட்ட வாதி பிரதிவாதி இரு தரப்பினரையும் நேரில் வரவழைத்து அவர்களது வழக்குகள் குறித்து முறையாக ஆய்வு நடத்தி இரு தரப்பினருக்கும் பாதிப்பு இன்றி சமரசம் செய்து வைக்கும் முயற்சியாக இந்த சமரச மையம் செயல்படும். நடைபெற்ற நிகழ்ச்சியில் தாராபுரம் 3வது கூடுதல் மாவட்ட நீதிபதி ஜான் மினோ, தாராபுரம் சார்பு நீதிபதியும் வட்ட சட்டப்பணிகள் குழுவின் தலைவருமான நீதிபதி தர்ம பிரபு, மாவட்ட உரிமையியல் நீதிபதி மதிவதனி வணங்காமுடி, குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி பாபு ஆகியோர் நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்தனர். தாராபுரத்தில் செயல்படவுள்ள சமரச மையத்தின் உறுப்பினர்களாக வழக்கறிஞர்கள் எஸ் கே கார்வேந்தன், ராஜகோபால், வி சேகர், சிவராஜ் ஆகியோர் செயல்படுவர் என்பதை திறப்பு விழா செய்த மாவட்ட நீதிபதி அறிவித்தார். நடைபெற்ற நிகழ்ச்சியில் தாராபுரம் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் கலைச்செல்வன், செயலாளர் எம் ராஜேந்திரன் மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்கள் கலந்து கொண்டனர்.